ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 18 அக்டோபர் 2021 திங்கட்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் மக்கள் நலத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீடு, நண்பர்கள் வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள் என மொத்தம் 29 இடங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் திங்கட்கிழமை சோதனை நடத்தினர். வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 27 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கி குவித்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீடு உட்பட 43 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்த முயன்ற ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள 2 சிலைகளை மீட்டு 7 பேரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஒரே பள்ளியில் 10-20 ஆண்டுகள் பணியாற்றும் ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார் என அறிவிப்பை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை எதிர்கொள்ள தேவையான நிவாரண நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளியொட்டி தற்கொலை பட்டாசுகளை வைப்பதற்கு வெடிப்பொருட்கள் சட்டத்தின் கீழ் 30 விதிகளை பின்பற்றினாலே மட்டுமே உரிமம் பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மழலையர் வகுப்புகள் தொடக்கம் குறித்து முதல்வர் தலைமையில் திங்கட்கிழமை ஆலோசனை கூட நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 14,814 குறைந்துள்ளதாக மக்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் 45 நாய்கள் இறந்துள்ளனவா என ஐஐடி நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டுள்ளதாக மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி தெரிவித்தார். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பத்தூர், விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிடங்களில் திங்கட்கிழமை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இதுவரை வரலாறு காணாத விலையாக பெட்ரோல் லிட்டருக்கு 103.1 ஞாயிற்றுக்கிழமை அதிகரித்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் நிதித்துறையும் முடிவு செய்யும் என மக்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது. கண்ணதாசன் நினைவு நாளை ஒட்டி அவருக்கு மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடிசை பகுதி மக்களை மறுக்குடியுரிமை செய்வது குறித்து கருத்து கேட்புக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிஇபிடெக் சேர்க்கைக்கான 4ஆம் சுற்று கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 89,187 இடங்கள் நிரப்பியுள்ளன. பொன்விழாக்கான மதிமுக பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மயக்கூசி செலுத்தி பிடிக்கப்பட்டு மைசூரில் உள்ள மறுவாழ் மையத்தில் சிகிச்சையளிக்கப்பட்டு வரும் D23 என பெயரிடப்பட்ட புலி தாமாக உணவு உட்கொள்ள தொடங்கியது. அதிமுக தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் பொன்விழாவை அக்கட்சியினர் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடினர். தமிழக ஆளுநரின் பெயரில் போலியாக மின்னஞ்சல் மற்றும் சுற்றறை கணக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவற்றை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் வெள்ள பாதிப்பு பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பழைய சாலைகள் அகழ்த்தெடுக்காமல் புதிய சாலை பணிகளை மேற்கொண்டால் புகார் எண்ணுக்கு மக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 1,618 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்தது ப்ரோக்ராம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.